ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, கடினமான நாட்களிலே நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் முடிவு பிறந்தமும் உங்களோடு நான் இருப்பேன் என்று ஆண்டவர் இயேசு சீஷர்களோடு சொன்னார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு இருப்பதினாலே, அந்த கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எந்த ஒரு கலக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் நிமிட நேரங்கள் இந்த செய்தியை கவனம் கொடுத்து கேளுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார், தன்னுடைய வார்த்தையின் வழியாக பேசுவார், உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய மனக்கலக்கங்களை ஆண்டவர் குணமாக்குவார். இந்த நாளில் என் அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்திலிருந்து சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க இருக்கிறேன். இன்றைக்கு வேத வசனம் இந்த செய்திக்கு ஆதாரமாக யோவான் 5 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 38 வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இந்த வேத பகுதியில் பாருங்கள், யோவான் 5:5-6 வசனங்களிலே 38 வியாதி உள்ள ஒரு மனுஷன், அந்த மனுஷனை ஆண்டவர் இயேசு பார்த்து கேட்கிறார், நீ சுஸ்தமாக விரும்புகிறாயா என்று சொல்லி. ஒரு வியாதியஸ்தன் என்றால் அவன் சுஸ்தமாக வேண்டும் என்று தான் அவன் விரும்புவான். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறார், அவனுடைய இதயம் விரும்புகிறதா என்று பார்க்கிறார். 38 அவன் வியாதி உள்ளவனாக இருந்திருக்கிறான். இன்றைக்கு அநேக வியாதிகள் நமக்கு வரும்பொழுது சில நாட்களில் சில மாதங்களில் அது கடந்து போகிறது. ஆனால் 38 இவன் வியாதி உள்ளன் என்று சொல்லி இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஏதோ ஒரு பிரச்சனையிலும் ஒரு போராட்டத்திலும் உங்களுடைய தோல்வியிலும் நெருக்கத்திலும் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அநேக வருஷமாக இது என்னை வாட்டி விதைத்து கொண்டிருக்கிறதே, இதுக்கு முடிவே இல்லையா, இதிலிருந்து நான் எப்படி வர வேண்டும் என்று சொல்லி. இந்த வேத பகுதியை நீங்கள் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பினார்களால், யோவான் 5:1 நீங்கள் 10 முடிய நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே இந்த வியாதியஸ்தனை ஆண்டவர் இயேசுவே தேடி போகிறார். இன்றைக்கு இந்த செய்தியின் வழியாக, இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவரே உங்களை தேடி வருகிறார். ஆண்டவர் உங்களிடத்தில் வருகிறார், இந்த வார்த்தையின் மூலமாய் வருகிறார். அவனை தேடி ஆண்டவர் இயேசு போனார். காரணம் என்ன? அவன் அந்த வியாதியினாலே மரித்து போகக்கூடாது, அவன் எழும்ப வேண்டும். அந்த வியாதியிலிருந்து வெளியில் வந்து ஆண்டவருக்கு அவன் சாட்சி உள்ளவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் அதைத்தான் செய்ய போகிறார். நீங்கள் சொல்லலாம், எனக்கு வியாதி இல்லை, எனக்கு வறுமை வாட்டுகிறது, பண பிரச்சனை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, எதிரிகளுடைய நெருக்கடி இருக்கிறது, சாத்தானுடைய சூழ்ச்சிகள் என்னை தாக்குகிறது, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இந்த வியாதியஸ்தனை இயேசு தேடி போனது போல இன்றைக்கு உங்களையும் அவர் தேடி வர இருக்கிறார், உங்கள் வீட்டுக்குள்ளே வர இருக்கிறார், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய இதயத்துக்குள்ளே வர இருக்கிறார், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் வர இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், எனக்கு 38 வியாதி இல்லை, வேறு விதமான வியாதி இருக்கிறது, வேறு விதமான பலவீனங்கள் இருக்கிறது. அதனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் கிருபை ஒன்று உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. இந்த வியாதியஸ்தன் அவனுக்கு அந்த இடத்துல பெதஸ்தா எனக்கூடிய குலம் இருந்தது. அந்த குலத்தில் யாரெல்லாம் முதலில் போய் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு வியாதி குணமாகும். காரணம் என்னவென்றால், அந்த இடத்துல சில நேரங்களில் ஒரு தேவ தூதன் வந்து அந்த தண்ணீரை கலக்குவான், அந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை கலக்குவான். அங்கே ஒரு சட்டம் என்னென்னா, முதல்ல யார் இறங்கி போய் அந்த தண்ணீருக்குள்ளே அவன் மூழ்குகிறானோ அவன் குணமடைவான். ஆனால் இவனுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. ஏன் அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால், அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான், அவனை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாருமே இல்லை, அதுதான் உங்களுடைய நிலைமை. என் பிரச்சனையை மாற்றி அமைக்க யாருமே இல்லை, எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் பலவீனர்கள், யாரால முடியும் என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன்.
அங்கே குளமும் இருந்தது, தண்ணீர் இருந்தது, தேவதூதன் வந்தான், சுகமளிக்கிற வல்லம் இறங்கி கொண்டே இருந்தது. எத்தனையோ பேர் குணமாய் போகிறார்கள் ஆண்டவர், ஆனால் இவனுக்கு குணம் கிடைக்கவில்லை. காரணம், ஒரு காரணம், இவனை கொண்டு போய் விட யாருமே இல்லை. இவனை ஆண்டவர் இயேசு கவனித்து பார்க்கிறார், அவனை தேடி போகிறார் ஆண்டவர். ஏன் தெரியுங்களா? ஒருவேளை அது அவனுடைய மரண நாளாக இருந்ததோ தெரியல, அவனுடைய வியாதி அதிகரித்து அதிகரித்தது, அவன் சாகக்கூடிய நாளோ தெரியவில்லை. ஆனால் அந்த நாளில் ஆண்டவர் இயேசு அங்கே போய் அவனை பார்த்து கேட்டால், நீ குணமாக விரும்புகிறாயா என்று சொல்லி. அதுக்கு அவன் ஆண்டவர்கிட்ட சொன்னான், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. இன்றைக்கி உங்களுடைய நிலைமை, இதை கேட்கிற உங்களுடைய நிலைமை அதாக இருக்கலாம், ஒருவருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, நான் போகிறதற்குள் வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். நான் குளத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வேற ஒருவன் இறங்கிடுறான் ஆண்டவரே, வேற ஒருத்தர் போய் சுஸ்தமாயிடுறாங்க, நான் இங்கே தான் படுத்த படிக்க, மனம் நொந்து போன நேரம், மனம் உடைந்து போன நேரம், அவனுக்கு யாருமே இல்லை. என் அன்பான சகோதரிகளே, சகோதரனே, கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆந்திரா பகுதிக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்ல சென்றிருந்தோம். அந்த கூட்டத்தின் முடிவில் ஒரு 60 வயது தாய் அவர்கள் நடந்து அந்த இடத்தில் வந்து சாட்சி சொன்னார்கள். என்ன சாட்சி என்றால், அந்த கடைசி ஜெபத்தில் 15 வருடங்கள் அவங்களுடைய கால் இடுப்பு பகுதியிலிருந்து அவள் பாதம் வரைக்கும் செயல் இழந்து போயிருந்தது. அந்த கடைசி ஜெபத்தில் ஆவியானவர் போய் அவங்களை தொட்டார். ஆவியானவர் தொட்ட உடனே குணமாயிருச்சு. அந்த அம்மா வந்து சாட்சி சொன்னாங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், உங்களுக்கும் ஏதோ ஒரு துயரம், முடிவே இல்லையப்பா என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வர போகிறேன். தாவீது என்ன எழுதுகிறார், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. தாவீது சொல்கிறார், எத்தனையோ உபத்திரம் தாவீதுடைய வாழ்க்கையில் வந்தது, ஆனால் நான் உபத்திரப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். நீங்களும் நானும் உபத்திரம் படுவது நல்லது, ஆண்டவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் தாவீது அப்படி எழுதினார். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, ஏசாயா 53 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் நம்முடைய வியாதியை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய துயரத்தை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நாம் அனுபவிக்க வேண்டிய சிலுவை பாடுகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு சுமந்து கொண்டார். அவர் உபத்திரவப்பட்டார் சிலுவையில், உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு சிலுவையில் உபத்திரவப்பட்டார். ஆகவே இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் விடுதலை உண்டு, உங்களுக்கும் எங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். இந்த நாளில் என் அன்பான சகோதரனே, சகோதரியே, எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலே தரலன்னு நீங்கள் சொல்லியிருந்தா, இந்த நாளில் ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த நாளில் உங்களை சுகப்படுத்த போகிறார். இந்த நாளில் உங்களை குணமாக்கப் போகிறார். அதுதான் ஆண்டவருடைய தீர்மானம். அடுத்தது அங்கே என்ன நடந்தது பாருங்கள். ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து என்ன சொல்கிறார் கவனிப்போம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். உடனடியாக ஆண்டவர் இயேசு சொன்ன அடுத்த நிமிடமே அவன் அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இருக்கிறதோ அந்த பிரச்சனையை நீங்கள் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவர் இயேசு சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் முன் செல்ல ஆரம்பிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன் செல்ல ஆரம்பிக்கணும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் முன் செல்ல ஆரம்பிக்கணும். இந்த உலகத்தில் ஏராளமான யுத்தங்களை சாத்தான் செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, ஆண்டவரை நம்பியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக, விசுவாசிகளுக்கு விரோதமாக சாத்தான் ஏராளமான போர்களை செய்து கொண்டிருக்கான் ரகசியமாய். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அதையெல்லாம் மிதித்து விட்டு நீ இன்னைக்கு நடக்க வேண்டும், அதையெல்லாம் தள்ளிவிட்டு நீ நடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அன்போடு. ஒரு விஷயத்தை கூட உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உபத்திரம் வழியாக நீங்கள் கடந்து கொண்டு இருக்கிறீர்கள். 38 வியாதி உள்ளவனை ஆண்டவர் குணமாக்கினார். உங்களுக்கு என்ன ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார்? 1 புஸ்தகத்தில் அங்கே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 10
13 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனை வரும், வேதனை வரும், அதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கை ஆண்டவர் உருவாக்குறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, எவ்வளோ சோதனை வந்தாலும் இன்றைக்கி நீங்கள் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதிலிருந்து தப்பிச்சு வரக்கூடிய போக்கை, வழியை நானே உருவாக்குறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், சோதனையை ஆண்டவர் கொடுக்குறாரு, அதிலிருந்து தப்பிச்சு வைக்கவும் அவரே செய்கிறாரு, இது எனக்கு கொஞ்சம் மடத்தனமாக இருக்கே, எனக்கு புரிஞ்சிக்க முடியலையே என்று கூட நீங்கள் சொல்லலாம். யோபு வாழ்க்கையை உதாரணமாக எடுத்து பாருங்கள். யோபுக்கு பல சோதனைகள் வந்தது. அந்த சோதனைக்கு பிறகுதான் யோபுவை ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அந்த சோதனைக்கு பிறகுதான் யோபு கூட ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆழமாக புரிந்து கொள்ள, கிட்டி நெருங்கி சேர ஒரு வழி உண்டாகிறது. அப்போது தங்கத்தை புடமிடுறது போல் ஆண்டவர் சில நேரங்களில் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில், இந்த பூமியில் வாழக்கூடிய நம் வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை புடமிடுவார். அப்போ அவர் புடமிடும் பொழுது நாம் பொன்னாய் விளங்க வேண்டும். நம் பொன்னாய் விளங்க, யோபுடைய வாழ்க்கையில் கூட பயங்கரமான வியாதி, அவருடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் பயங்கரமான பருக்கள் கட்டி அதிலிருந்து சீவு வழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யோபுவை அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல, ஆரோக்கியமே இல்லாத யோபுவை அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறையை பார்க்கும்படி ஆண்டவர் வைத்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அப்படி செய்வார். தப்பித்து கொள்ளக்கூடிய வழியும் ஆண்டவரை உருவாக்குவார். சோதனை வரும், அந்த சோதனைகள் வேதனைகள் நடுவிலிருந்து நீங்கள் தப்பித்து வெளியில் வரக்கூடிய போக்கையும் வழியும் ஆண்டவரை உண்டாக்குவார். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரையே அணுக வேண்டும், ஆண்டவரையே நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கியே நாம் பார்க்க வேண்டும். சிலுவை நாதராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும் அவர் உருவாக்குவார். இந்த 38 வருஷம் வியாதி உள்ளவன், அவனுக்கு இயேசுவை பற்றி தெரியவே தெரியாது. இன்றைக்கு இதை கேட்கிற யாரோ ஒருவர், நீங்கள் இயேசு எனக்கு தெரியவே தெரியாது என்று கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் அவனை ஆண்டவர் இயேசுவை தேடி போனார். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டுக்கு போனான். அவன் வீட்டில் போய் சந்தோஷமாக இருந்திருப்பான். வீட்டில் போய் அந்த செய்தியெல்லாம் அவனை பார்த்த உடனே அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஆடி போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வல்லமை ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் பிரச்சனை எது உங்களை அசைச்சு கொண்டிருக்கிறதோ அந்த பிரச்சனையை இந்த வார்த்தை, நீங்கள் கேட்கிற வார்த்தை அசைக்க இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை இருப்புக்கும் கருக்குள்ள பட்டயம் போன்றது. தேவனுடைய வார்த்தை சாத்தானுடைய தலையை நசுக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை செங்கடலை இரண்டாக பிளக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை யோர்தான் நதியை பிளந்தது. தேவனுடைய வார்த்தை மோசே இடத்தில் வந்தது, அந்த வார்த்தையை பயன்படுத்தினார், செங்கடல் இரண்டாக பிளந்தது. ஆண்டவருடைய வார்த்தை யோசுவாவுக்கு வருகிறது, அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார், அந்த இடத்துல யோர்தான் நதி இரண்டாக பிளக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனையை ஆண்டவர் பிளக்க இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய போராட்டத்தை ஆண்டவர் பிளக்க இருக்கிறார். அதில் ஒரு வழியை உண்டாக்கப் போகிறார். தப்பித்து செல்லக்கூடிய போக்கையும் வழியையும் ஆண்டவர் உங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஊழிய பாதையில், நீங்கள் செய்கிற வேலையில், வேறு ஸ்தலங்களில், போகவே முடியாது என்ற ஸ்தலங்களில், நடக்கவே முடியா வாய்ப்பே இல்லை என்ற இடத்துல ஆண்டவர் நீங்கள் நடந்து செல்லும்படி ஆண்டவர் போக்கை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை நாம் நம்ப வேண்டும், இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். என்றால் யோபு 42:2 சொல்லுகிறது, ஆண்டவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது,
யோபு புஸ்தகத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்ய நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. நீங்கள் நிறைய பேர் வந்து பிசாசுக்கு தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சாத்தான் தான் பெரியவன் பெரியவன் பெரியவன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், வானம் என் சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்ன ஆண்டவர் முன்பதாக சாத்தான் ஒரு தெல்லுப்பூச்சியை போல இருக்கிறான். ஆண்டவர் முன்னாடி அவன் ஒன்றுமே கிடையாது. மத்தேயு 4 லூக்கா 4 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதிக்க வந்தான் என்று எழுதியிருக்கிறது. அவர் மனிதனாக வந்தபோது தான் அவன் சோதிக்க வந்தான். மற்றபடி ஆண்டவர் முன்பதாக நிற்கக்கூட எந்த தகுதியும் எந்த அருகதியும் எந்த யோகியதையும் எந்த ஒரு வல்லமையும் எந்த ஒரு பலனும் சாத்தானுக்கு இல்லை. ஆண்டவரை பார்த்தால் அவன் நடுநடுங்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மனிதனை ஆண்டவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக உருவாக்கினார். சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ சாத்தான் கூட ஒரு தூதன் தான். அந்த தூதன் மனுஷனை விட கொஞ்சம் பெருசா இருக்கிறான், அவ்வளவுதான். அப்போ அந்த தூதனை ஆண்டவர் தான் உருவாக்கினார். ஆண்டவருடைய வல்லமை முன்பதாக, ஆண்டவருடைய பேச்சின் முன்பதாக, ஆண்டவருடைய பிரசன்னத்தின் முன்பதாக சாத்தானால் நிற்க முடியாது. ஆகவே தான் வேதத்தில் ஆண்டவர் இயேசு மனிதனாக வரும்பொழுது அவன் சோதிக்க வந்தான். ஆனால் உண்மையிலே ஆண்டவர் சர்வ வல்லவராய் வெளிப்படும் பொழுது, ராஜாதி ராஜனாய் நிற்கும் பொழுது, சர்வ வல்லமை உள்ள தேவனாக பட்சிக்கிற அக்னியாக அவர் நிற்கும் பொழுது சாத்தான் அந்த இடத்துல வரவே முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த பூமியில் இருக்கிற, இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். வாசித்து பாருங்கள், 1 யோவான் புஸ்தகத்தில் 4 அதிகாரத்தில் 4 வசனத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் நாம் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமான காரியங்களை நமக்கு செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நான் ஜெபிச்சு 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 சோர்ந்து போயிருக்கிறேன், மனதெல்லாம் வேதனையாக இருக்குது, ஜெபிக்கிற நிலைமையில் கூட நான் இல்லை, இந்த மெசேஜை கேட்குற நிலைமையில கூட நான் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோட தான் பேசி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் கட்டாயம் பதிலளிப்பார். இந்த செய்தியின் கடைசியில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கண்டிப்பாக அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய இருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் விசுவாசித்தால் தப்பித்து செல்லக்கூடிய போக்கையும் வழியும் ஆண்டவர் உருவாக்கார். நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் அற்புதத்தின் மேல் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். அவரே மாம்சமான யாவருக்கும் தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. சாதாரண மண்ணை எடுத்து ஆண்டவர் ஆதாமை உருவாக்கினார். மண்ணை பிசைந்து மனிதனை ஆண்டவர் உருவாக்கினார். சாதாரண ஒரு எலும்பை எடுத்து, ஆதாமுடைய எலும்பை எடுத்து அவனுடைய மனைவியை உருவாக்கினார். ஆண்டவர் ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பர செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் எலிஷாவுடைய எலும்பை, செத்துப்போன எலிஷாவினுடைய எலும்பை எடுத்து அந்த இடத்துல உயிர்த்தெழுதின் வல்லமை வழியாக ஒருவனை உயிரோடு எழுப்புகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எலிஷா எனக்கூடிய தீர்க்கதரிசி நோய்வாய்ப்பட்டு மரித்து போனார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவருடைய உடலில் இருக்கிற எல்லா உறுப்பும் கூட பலவீனம் அடைந்திருக்கும். ஆனால் அந்த பலவீனமான அந்த ஒரு எலும்புக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமையை வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, பலவீனமான உங்களுக்குள்ள ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். பலவீனமா இருக்கிற உங்களுடைய ஊழியத்தில், பலவீனமா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, பலவீனமா இருக்கிற உங்களுடைய சரீரத்தில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இந்த நாளில் இறங்கி வந்து ஆண்டவர் இந்த 38 வருடம் வியாதியஸ்தனை நடக்க வைத்தது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நடந்து செல்வதற்கு போக்கையும் வழியையும் ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்குவார். கடைசியாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க இருக்கிறேன். இன்னொரு வசனத்தை வேதத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 வாசிக்கிறேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அவர் இருக்கிறவர், அவர் இருந்தவர், அவர் வருகிறவர். ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆதியாக இருக்கிறேன், நான் அந்தமாக இருக்கிறேன், நான் துவக்கமாக இருக்கிறேன், நான் முடிவாக இருக்கிறேன் என்று சொல்லி. இப்போ உங்களுடைய பிரச்சனை எப்படி துவங்கி இருந்தாலும் அதை முடிக்கக்கூடியவர் ஆண்டவர் தான். எந்த மனுஷனை நீங்கள் தேடினால் கூட அது கடைசியில் அந்த பிரச்சனையை உங்களுக்கு முடித்து வைக்கக்கூடியவர் ஆண்டவர் தான்.
எந்த ஒரு காரியத்தின் துவக்கமும் முடிவும் ஆண்டவராக இருக்கிறார். இந்த உலகத்தை துவங்கினதும் அவர்தான், இந்த உலகத்தை முடிக்கக்கூடிய கூடியவரும் அவர்தான். இந்த வார்த்தையினாலே, ஒரே வார்த்தையினாலே இந்த உலகத்தை ஆண்டவர் உருவாக்கினார். அந்த ஆண்டவருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவாக 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில் வந்து பிதாவின் சித்தம் முழுவதையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான இந்த தேவனிடத்தில் உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் தப்பி செல்லக்கூடிய போக்கையும் வழியையும் உருவாக்கி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் முடிவு கொண்டு வர இருக்கிறார். நீங்கள் எத்தனை வருடமாய் காத்திருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளோ போராட்டங்கள் வந்திருந்தாலும் பரவாயில்லை, இந்த நாளில் ஆண்டவர் அதற்கு ஒரு முடிவை கொண்டு வர இருக்கிறார். ஆகவே என் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி, உங்களுடைய பிரச்சனைக்கு இளைப்பாறுதல் தரக்கூடியவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே. அவராலே அன்றி வேறு யாராலும் நம்முடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது. ஒரு வாலிபன் இருந்தான், அந்த வாலிபன் வியாதிப்பட்டிருந்தான், தன்னுடைய வாழ்க்கையில் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தான். ஒரு நாள் வரும்பொழுது அவன் தற்கொலை செய்து சாக வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறான். ஆனால் அந்த நாளில் அந்த வாலிபனை ஆண்டவர் சந்தித்து அந்த வியாதியை குணப்படுத்தி அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்து இன்றைக்கு ஆண்டவர் சாட்சியை நிறுத்தி வைத்திருக்கிறார், ஒரு ஊழியக்காரனாய் நிறுத்தி வைத்திருக்கிறார், பல இடங்களில் கொண்டு போய் சுவிசேஷம் சொல்ல வைத்திருக்கிறார், பல இடங்களில் நோய்களை வியாதிகளை குணமாக்குற வல்லமை அந்த வாலிபனுக்குள்ளே கொடுத்து ஆண்டவர் செயல்படுத்தி கொண்டிருப்பதை என் கண்களில் நான் பார்த்திருக்கிறேன். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், நான் வாழக்கூடாது, என் வாழ்க்கையை முடிந்து போய்விட்டது, இன்னும் என்ன செய்ய வேண்டும், இன்னும் எதிர்காலமே இல்லை, எல்லாம் இருண்டு போயிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன்னுடைய பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறார். எந்த மனுஷனும் உங்களை ஆதரிக்கிறலாம் பரவாயில்ல, ஆண்டவர் கட்டாயம் உங்களை ஆதரிப்பார். சங்கீதம் 20:44 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய மன விருப்பத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 91:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடினாலே அவனை நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் அவரிடத்தில் வாஞ்சையாக இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனையிலிருந்தும் எல்லா போராட்டத்திலிருந்தும் உங்களை விடுவிப்பார். சங்கீதம் 91:16 சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், அவனை நீடித்த நாட்களாய் நான் அவனை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி, நீடித்த நாட்களாக இந்த பூமியில் நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக யோவ் போய் போல சாட்சியாக நீங்கள் வாழ்ந்திருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். யோவுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்து கூட அது பெரிய சாட்சியாய் மாறிவிட்டது. உங்களுடைய வியாதியை இன்றைக்கு சாட்சியாய் மாற இருக்கிறது, உங்களுடைய கடன் பிரச்சனையை சாட்சியாய் மாற இருக்கிறது, உங்களுடைய போராட்டங்களும் உங்களுடைய தோல்விகளும் சாட்சியாய் மாற இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற இழப்புகள் நாளைய தினத்தில் சாட்சியாய் இருக்க போகிறது. ஆகவே என் அன்பான சகோதர சகோதரிகளே, மனம் சோர்ந்து போகாது, வேதனையிலும் துயரத்திலும் இயேசுவே வேண்டாம் என்று நீங்கள் ஒருவேளை பின்வாங்கி இருந்தால் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், வா மகனே, வா மகளே, என்னோடு இரு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்காக பெரிய காரியங்களை நான் செய்ய இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய இதயத்தை நீங்கள் திறந்து கொடுத்தால் ஆண்டவர் உங்களுடைய இதயத்துக்குள் வந்து அற்புதமான காரியங்களை செய்ய இருக்கிறார். ஆண்டவர் அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. அவர் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அந்த வாசலை ஒருவராலும் பூட்ட முடியாது. அதே வசனத்தை நான் உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 நான் வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது மகனே, உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது மகளே, ஆனாலும் நான் உனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், நீ என் நாமத்தை மறுதளிக்காமல் என்னுடைய வார்த்தையை நீ பின்பற்றி கொண்டிருக்கிறாய், ஆகவே நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எந்த சாத்தானாலும் அதை பூட்ட முடியாது, எந்த மனுஷராலும் அதை பூட்ட முடியாது, எந்த ஒரு வல்லமையினாலும் அதை பூட்ட முடியாது, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியினாலும் ஆண்டவர் ஒரு வாசலை திறந்தால் அதை பூட்டவே முடியாது. அதை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். திறந்த வாசல் உங்களுக்காக இருக்கிறது. தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தப்பித்துக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் நீங்கள் ஜீவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆகவே என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு தீர்மானத்திற்கு வாருங்கள். ஆண்டவர் எனக்காக செய்வார்,
இதை செய்வார் ஆண்டவர், இந்த காரியத்தை செய்வார்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்து கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். என் அன்பான சகோதர சகோதரிகளை, கடைசியாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க இருக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பதாக அதிகாலையில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவருடைய பெயரை ஆண்டவர் வெளிப்படுத்தி இவர்களுக்கு நீ ஃபோன் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஃபோன் செய்து அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கேன்சர் வியாதி வந்திருக்கிறது, எந்த உதவியுமே இல்லாமல் இருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவர் உதவி அனுப்புவார் என்று நீ சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். ஜெபத்தை நிறுத்தி அவர்களுக்கு நான் ஃபோன் செய்தேன். கோயம்புத்தூர் என்ற இடத்துல அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அவர்களோடு நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு உதவி அனுப்புவார், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாயிருங்கள், ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி. அது சொல்லி உடனே மறுநாளிலே அவர்களை பார்க்க நான் போயிருந்தேன். அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் அட்மிட் ஆகும் பொழுது என் கையில் பணமே இல்லை, என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு கேன்சர் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும், என்ன செய்வது என்று தெரியவில்லை. காலையில் நீங்கள் ஃபோன் செய்து சொன்னீர்கள், மாலை நேரத்தில் ஒரு குழுவாக எங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து சிலர் வந்தார்கள், அவர்கள் குறிப்பிட்ட தொகையை என்னுடைய கையில் கொடுத்து மருத்துவ செலவுக்காக கொடுத்தார்கள் என்று சொல்லி சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் அந்த சகோதரி அந்த ஹாஸ்பிட்டலில் அவர்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த இடத்துல அந்த கேன்சர் வியாதியிலிருந்து அவர்களுக்கு ஒரு சிகிச்சை செய்து ஆண்டவர் இன்றைக்கு குணமாக்கி 10 வருடங்கள் கடந்து விட்டது, ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ஆகவே அன்பான சகோதரிய சகோதரிகளே, உங்களுக்கும் எந்த வழியும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் வாசல் திறந்து விட்டார். அதை விசுவாசியுங்கள், அதை நம்புங்கள், அதை பின்தொடருங்கள், அதில் நடந்து செல்லுங்கள். இயேசு உங்களோடு நடந்து செல்வார். உங்களுக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை ஆண்டவர் உங்களுக்கு செவ்வையாக்குவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் சிக்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளிவரவே முடியவில்லை. ஆண்டவர் ஒரு மோசையை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல அனுப்பினார். அந்த மோசை போய் அவர்களுக்கு வழிகாட்டியாக அத்தனை லட்ச ஜனங்களும் வெளியில் வரும்படி ஆண்டவர் செய்தார். சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசே வாழ்க்கை முழுவதும் தோல்வி அடைந்து விட்டது. 40 வருடங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார், இனி அவ்வளவுதான், இனி ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலைமையில் முச்சடியில் மோசைக்கு ஆண்டவர் தரிசனமாகி இந்த இஸ்ரேல் ஜனங்களை அங்கிருந்து வெளியில் கொண்டு வரும்படிக்கு மோசைக்கு தன்னுடைய வழிகளை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆகவே என் அன்பு சகோதரி சகோதரியே, உனக்கும் கூட ஆண்டவர் தன்னுடைய வழிகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், தன்னுடைய வாசலை திறந்து கொண்டிருக்கிறார். அந்த 420 வருடங்கள் அடிமைத்தன அந்த எகிப்திலிருந்து ஜனங்கள் வெளியில் வந்து கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் கூட பரமண கானானா இருக்கிற பரலோகம் நமக்கு இருக்கிறது. அதில் பிரவேசிப்பதற்கு மோசே அல்ல, எரேமியா அல்ல, ஏசே அல்ல, எந்த ஊழியக்காரரும் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மனிதனாக 2000 வருடங்களுக்கு முன்பு வந்தவர். இன்றைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் உங்களை அழைக்கிறார். அவரை நோக்கி நாம் செபிக்க இருக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரச்சனையை பார்க்காதபடிக்கு ஆண்டவரை நோக்குங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்லை, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வார்த்தையை நம்பி இந்த நாளில் 38 வருடம் வியாதி உள்ளவனை குணமாக்கின ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதங்களை ஆண்டவர் செய்ய இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இயேசு ராஜாவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரரையும் சகோதரியையும் இங்கே இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளையும் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். ஏசு ராஜாவின் நாமத்தினாலே அவர்களே முடிவு எடுத்திருக்கிறார்களோ, எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த விதமான மரண படுக்கையாக இருந்தாலும் சரி, ஏசு ராஜாவின் நாமத்தினாலே இப்பொழுது உடைய வல்லமை இறங்கி செயல்படுவதற்காக நன்றி. அக்னி இறங்கி வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, லாசருவை எழுப்பின தேவன் இன்றைக்கு அநேகரை இந்த வார்த்தையின் வழியை எழுப்புவதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். உடைய வல்லமை புறப்பட்டு விட்டது. ஒவ்வொரு எலும்புகளிலும், ஒவ்வொரு நரம்புகளிலும், ஒவ்வொரு உறுப்புகளிலும் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அப்பாவுடைய பிரசன்னம், உயிர்த்தெழுதலின் வல்லமை, குணமாக்குகிற வல்லமை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது சுகம் உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரைன் டியூமர் இயேசுவின் நாமத்தினாலே குணமாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்.
பயங்கரமான கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தினால குணமாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதயம் சம்பந்தப்பட்ட ஹார்ட் பிரச்சனை இயேசுவின் நாமத்தினாலே குணமாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, பேரலைஸ் பிரச்சனை இயேசுவின் நாமத்தினாலே குணமாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வீசிங் பிரச்சனை இயேசுவின் நாமத்தினாலே குணமாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இன்னும் பயங்கரமான கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே குணமாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இப்பொழுதும் யாரெல்லாம் என்னுடைய பிரச்சனை என்னுடைய குடும்பத்தின் பிரச்சனையா இருக்கிறது, என்னுடைய தொழிலில் பிரச்சனையா இருக்கிறது என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் அற்புதம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் செய்வதற்காக நன்றி. இயேசுவாகிய நீர் இறங்கி அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறீர். பிசாசின் கட்டுக்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய கண்ணீரை நீர் துடைத்து உபத்திரவத்திலிருந்து வெளியிலே கொண்டு வந்து அப்பா தப்பித்து சொல்லக்கூடிய போக்கையும் வழியும் நீர் உருவாக்கினீர். அதற்காக உமக்கு நன்றி. எல்லா மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.